மொழி மற்றும் மாநிலங்களால் நம்ம பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியர்கள்ங்கிற ஒற்றுமை எல்லாருக்குமே இருக்குது. நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு படிப்பறிவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம் நாடும் வல்லரசாகும். உத்தரப்பிரதேசில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தமிழ்நாட்டில் நம்ம ஒரே இடத்துலையாவது பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவில் இன்னும் நிறைய மாநிலங்களில் கல்வித்துறை வளர்ச்சி அடையலைன்னு தான் சொல்லுவேன். அதற்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு காணொலி உங்களுக்கு புரியும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. தமிழ்நாடு டு சைனா பார்டர் அரௌண்ட் ஒரு 4 கண்ட்ரி பைக் ரைட் மூலமாக கவர் பண்ணிட்டு வரோம். நம்மளோட நியூ மோட்டோ விளாக் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் ஒரு கவர்மெண்ட் போர்ட் ஸ்கூலில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு ஸ்கூல் கூட வந்து முன்னேற்றம் அடையாத நிலையில் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் தான் வந்து இயங்கிகிட்டு இருக்குது. ஒரு கிளாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு மோசமான நிலையில் எஜுகேஷன் வந்து இங்கே டெவலப்பே இன்னும் ஆகாமல் இருக்குங்கிறத இந்த ஒரு யூபியில் ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்னால் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கன்யூ த வீடியோ, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. சார் ஹாய் சார், யூ ஐம் டோன்ட் டிஸ்டர்பன்ஸ் ஸ்டூடெண்ட், ஜஸ்ட் யூ எக்ஸ்பிளைனிங் த கிளாஸஸ். ஓகே, கிளாஸ் 6, 7, 8 கம்பைன்ட் மந்த்லி டெஸ்ட் ஸ்டார்டிங். ஓ, மந்த்லி டெஸ்ட் கோயிங் ஆன். எஸ், மந்த்லி டெஸ்ட் கோயிங் ஆன். அண்ட் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. சார் யுவர் குட் நேம்? மை நேம் இஸ் சைமன் ஃபைதான். ஓகே சார், நைஸ் நேம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி 9th ஸ்டாண்டர்ட். எய்த் ஸ்டாண்டர்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து இதுதான் வந்து யூபியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸு. ஸோ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாலடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்போ எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ நான் பேசுகிறது வந்து ஆசிரியருக்கு புரியல, இல்லைன்னா என்னை வந்து அடித்து துரத்தி விட்ருவாங்க. சரி, ஓகேங்க சார், தேங்க்யூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸிபலை வந்து மீட் பண்ண போகிறோம். மே கமிங் மேம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் மேம். வெல்கம் மேம், யுவர் குட் நேம்? ஓகே மேம், நைஸ் நேம். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேம் கிளாஸ் மேம் விச் ஸ்டாண்டர்ட். அதாவது 2வது, 5வது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் தான். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இந்த ஏரியாவில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவ்வளோ தான். அப்போ எந்த அளவுக்கு படிப்பறிவு இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. அதாவது இங்கே வந்து பொதுவாகவே வந்து அரசு பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு இடத்துல தான் அரசு பள்ளியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கூட அவ்வளோ பேருக்கு இந்த ஒரு பாலடைஞ்ச அரசு பள்ளி தான். எவ்வளோ பேர் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வந்து கல்வி முன்னேற்றமே அடையாமல் இருக்குங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். மே கமிங் மேம். ஓகே, இப்போ வந்து மேம் விச் ஸ்டாண்டர்ட் மேம்? கிளாஸ் 3, 4, 5. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் வந்து 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறதுக்கு தனி பள்ளிக்கூடமே இருக்கும். ஆனால் இங்கே வந்து 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களே இவ்வளோ தான். இந்த ஒரு வகுப்பறை தான் மெயினாக. இந்த ஒரு வகுப்பறை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பாலடைஞ்சு கிடக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் விபத்து வந்து மறக்கவே முடியாது பள்ளிக்கூடத்தில். இன்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அஞ்சலி செலுத்திட்டுருக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில வந்து சிவரெல்லாம் உடஞ்சி போய் எந்த அளவுக்கு பாலடைஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க. इसकी हिंदी लिखा हुआ क्या है? पढ़ते नहीं हो दिस डेट? पढ़ाई नहीं गया है? देखिए इसकी, इसका दिस माने क्या होता है? डेट पे
நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து மிரட்டி பேசினாலே இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து அடிச்சிருவேன் கொன்றுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே முட்டி போட்டு இவ்வளோ பெரிய தடி வச்சு அடிக்கிறாங்க. நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து பார்த்து எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியே வெயிலில் நிற்க வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம், வாங்க. ஓகே, இங்கே பாருங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறும் முறை எவையும் மாறாது, எதுவும் மாறாது. இந்தியாவில் நிறையா ஸ்கூல் இன்னும் இப்படி தாங்க இருக்குது. நம்ம நிறையா ரிஸ்க் எடுத்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல்.